ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட்டா இன்ட்ரா V10 தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி ஏற்கனவே வி சீரீஸில் வந்து 10, 20, 30, அப்புறம் இப்போ ரீசெண்டாக 50 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 10 வந்து ஒரு 1 டன் பேலோடு கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரை டாட்டாக்குள்ள எல்லா குணமும் இருக்குது. வண்டி இன்டீரியர் எல்லாமே ஏசி வண்டி கூட இருக்குது. வண்டியோட ஃப்ரண்டில் பார்த்தோன்னா V10 பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லோகோ, டாட்டா லோகோ, இன்ட்ரா பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. வழக்கமான க்ரோம் கிரில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லோ கலரில். வண்டி வந்து நைட் டைமில் வெளியே போகும்போது தெரியும். அதே மாதிரி வீல் ஆர்க்கிங் பக்கத்தில் வந்து இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடில். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த சைடு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ பின்னால் பார்த்தோன்னா நமக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க, ரியர் பார்க்கிங் சென்சாரு. அப்புறம் வண்டியோட ஸ்லைடிங் ரியர் விண்டோ கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பார்த்தோன்னா நல்லா நீட்டாக இருக்குது. லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்பேசியஸாக இருக்குது. நல்ல காற்றோட்டமான ஒரு கேபின் தான் இருக்குது. வண்டியில் டிரைவருக்கு ஏற்ற மாதிரி கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஏசி அண்ட் நான் ஏசி வண்டி இருக்குது. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. வீல் ஆர்க்கிங் அப்புறம் அந்த சைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. மெயினாக வந்து கிரேடபிலிட்டி, மலையேறும் தன்மை வந்து 43% இருக்குது. ஸோ நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். லீப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் 6ம் ரியரில் 7ம் கொடுத்துருக்காங்க. என்ஜின் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையில் 2 சிலிண்டர் என்ஜின் இது. அதே மாதிரி டிஏ என்ஜின், டைரக்ட் இன்ஜெக்ஷன். மேக்ஸிமம் என்ஜின் அவுட்புட் பார்த்தோன்னா 33 கிலோவாட் இருக்குது. மேக்ஸிமம் டார்க் வந்து 110 நியூட்டன் மீட்டரில் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி டபுள் சிலிண்டர் என்ஜின் தான். ஸோ நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. 1000 kg பேலோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டு பார்த்தோன்னா 2120 kg, பேலோடு வந்து 1000 kgன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி, அதாவது பேலோடு 1000 kgல இருக்குது. நமக்கு வந்து டைமென்ஷன் பார்த்தோன்னா வீல் பேஸ் வந்து 2250 இருக்குது. ஓவரால் லென்த்தை பார்த்தோன்னா 4282 mm இருக்குது. லோடு பாடி லென்த்தை பொறுத்தவரையில் 8.2 அடி நீளம், 5.3 அடி அகலத்தில் கொடுத்துருக்காங்க. மினிமம் டேர்னிங் சர்க்கிள் ரேடியஸ் பார்த்தோன்னா 4.75 மீட்டர், 5 மீட்டருக்கு உள்ளால் தான் வருது திரும்பக்குள்ளே இது. ஸ்டியரிங்கை பொறுத்தவரையில் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் அசிஸ்டட் ஸ்டியரிங் சொல்லுவோம். டயரை பொறுத்தவரையில் நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து மேக்ஸிமம் கிரேடபிலிட்டி, மலையேறும் தன்மை 43%. டயர் சைஸ் வந்து 14 இன்ச் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்ட்ராயை பொறுத்தவரையில் 1000 kg பேலோடு இருக்குது. BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி தயாரிச்சிருக்க ஒரு வண்டி, சூப்பரான ஒரு வண்டின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 733,000 வரைக்கும் வருது. இந்த வண்டி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு இதில் இருக்குது. வி சீரீஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.